Hello and welcome back. I am Sylvester Christie. You are watching Autotech CB for all baking solutions. We will see Pulsar 200 NS. That is the start of the intro shoot. We will analyze the complaints in this video. We will complete start of the problem. We will complete the video. Subscribe. கூடவே bell icon click பண்ணிக்கங்க ஆல் ங்கற ஆப்ஷனை click பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம என்னோட Instagram page follow பண்ணிக்கங்க அதுல நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்லாம் Bajaj Pulsar 200 NS வண்டி ஸ்டார்ட் ஆகணும் என்கிட்ட வந்திருக்கு இப்போ நான் கையில வச்சிருக்கிறது வந்துட்டு புது CD யூனிட் இப்போ இது ஸ்டார்ட் ஆகணும்னா நான் கரண்ட் செக் பண்ணி பார்த்தா கரண்ட் சுத்தமா வரல ப்ளக்க்கு வர வேண்டிய கரண்ட் வரல எதனால வரல அப்படினு செக் பண்ணி பார்த்தா இது பழைய வண்டியில இருந்த பழைய CD யூனிட் இது போயிருக்கு பாத்தீங்களா அது பர்ஸ்ட் ஆயிருக்கு அது ஏன் பர்ஸ்ட் ஆச்சுங்கறத நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது வந்துட்டு நம்ம இப்போ புது CD போட்டா கரண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு நாங்க வண்டி ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம் இப்போ நீங்க பார்க்கலாம் வண்டியில இருக்கிற பேட்டரி அது green கலர் ஆமரான் இப்போ நாங்க தனியா செப்பரேட்டா பேட்டரி வச்சு அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி ரீசார்ஜ் வோல்டேஜ் செக் பண்ண போறோம் இது மோஸ்ட் ஒரு ரீசார்ஜ் வோல்டேஜ் பிரச்சனை இருந்தா கூட இந்த CD யூனிட் வெடிக்கலாம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பேட்டரி வோல்டேஜ் வந்து எங்க கிட்ட இருந்த பேட்டரி 12.8 இருக்குது இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனேவே வோல்டேஜ் பார்த்தா ஐட்லிங்லயே அந்த 15 வோல்டேஜ்க்கு மேல வருது கஸ்டமருக்கு என்ன கம்ப்ளைண்ட்னா கொஞ்ச தூரம் ஓடும் இந்த மாதிரி CD யூனிட் போய்டும் இந்த மாதிரி ரெண்டு மூணு CD யூனிட் அங்க மாத்திட்டாங்க என்னன்னே தெரியாம ரெண்டு பக்கம் விட்டு பாத்துட்டாங்க இப்போ கடைசியா நம்ம கைக்கு வந்திருக்கு இது एक्चुअली வெளியூர்ல இருந்து வந்திருக்கு இப்போ நம்ம இது என்னங்கறத பார்த்தாச்சு இப்போ வோல்டேஜ் வந்துட்டு நம்ம முதல்ல வோல்டேஜ் அரெஸ்ட் பண்ணனும் அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா காயில் and அந்த ரீசார்ஜிங் டிவிஷனை நம்ம செக் பண்ணனும் இதுல இன்னொரு ப்ராப்ளம் அவங்க சொல்லிருக்காங்க கொஞ்ச நாள் ஓட்னா Battery அப்படியே இறங்கிரும் அப்புறம் ரீசார்ஜிங் ப்ராப்ளம் பேட்டரி சார்ஜ் இறங்கற ப்ராப்ளம் இருக்கு அப்படினு சொல்லி இருக்காங்க இப்போ நம்ம செக் பண்ணி பாக்கும்போது வந்துட்டு காயில்ல வந்துட்டு ஷார்ட் காட்டிடுச்சு அதனால நம்ம காயிலை கழட்டிட்டு இருக்கோம் காயிலை கழட்டினதுக்கு அப்புறம் நம்ம அந்த சர்க்யூட் அதாவது ரீசார்ஜிங் டிவிஷன் எல்லாமே செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது இதல இன்னொரு கம்ப்ளைன்ட் ஆயிருக்கு நான் அதையும் வந்துட்டு வீடியோட எண்டுக்கு முன்னாடி சொல்றேன் இப்போ முதல்ல வந்துட்டு இந்த காயில நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் காயில் ஷார்ட் இருந்தது பார்க்கலாம் நீங்க காயில் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கா இருக்கு இல்லையா அது காயில் ஷார்ட் ஆனதுக்கான சிம்ப்டம்ஸ் அத நம்ம இப்போ காயில ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம இதுல என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அதோட கொஞ்சம் ஸ்ட்ரெngthen பண்ணி நம்ம வைண்டிங் பண்ணியிருக்கோம் வைண்டிங் பண்ணியாச்சு இப்போ மாட்ட போறோம் இந்த மாதிரி NS அதாவது லேட்டஸ்ட் பைக்ஸ் எந்த பைக்கா இருந்தாலும் இந்த மாதிரி இஷ்யூ வருதுனாலே நம்ம வந்துட்டு இந்த டைனமோ காயில் அப்புறம் அந்த சர்க்யூட்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு இப்போ காயில மாட்டியாச்சு அடுத்து நம்ம வந்துட்டு வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்க வேண்டியதா அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளம் நான் சொன்னலையா அது என்ன ப்ராப்ளம்னா இதுல வர ரெகுலேட்டர் வந்துட்டு போயிடுச்சு அதுதான் மெயின் இஷ்யூ என்ன இருக்குன்னா காயில இருந்து வர கரண்ட் வந்துட்டு சரியா ப்ராப்பரா வராம அந்த ரெகுலேட்டர் வந்துட்டு போயிருக்கு அதுதான் இந்த வண்டியில வந்து CD யூனிட் அதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்ததுக்கும் காரணம் இப்போ நம்ம எல்லாமே ப்ராப்பரா பார்த்துட்டு வயரிங் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இப்போ காயில் மாட்டியாச்சு காயில் எதனால ஷார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இது சரியா ஆயில் சேஞ்ச் பண்ணாதனால தான் காயில் ஷார்ட் ஆயிருக்கு இப்போ அதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்துட்டு இதுல ஒரு இன்னொரு கம்ப்ளைன்ட் சொன்னலையா ரெகுலேட்டர் கம்ப்ளைன்ட் இருக்குன்னு சொன்னலையா இப்போ இதுல இருக்குற இந்த பழைய ரெகுலேட்டர் இப்போ நான் காட்டுனது இப்போ நம்ம வண்டியில வந்துட்டு புது ரெகுலேட்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு பேட்டரி ரீசார்ஜ் வோல்டேஜ் நம்ம செக் பண்ண வேண்டியதா வண்டியில இருக்க பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் 13 வோல்டேஜ் இருந்தது வண்டி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஐட்லிங்லயே வந்துட்டு இந்த 14.7 வந்துருது லைட் போடும்போது உங்களுக்கு 14.56 வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு இந்த வண்டியில இதுதான் இஷ்யூ வேற ஒண்ணும் கிடையாது பெரிய மேஜர் இஷ்யூஸ் வேற ஒண்ணும் வரல அவ்வளவுதான் फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க share பண்ண மறந்துடாதீங்க Thanks for watching this video and stay tuned for more videos. Bye.